காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ரியல் தமிழ் நான் தான் ஒரு ஆஃபீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ காலையில் நீங்கள் எழுந்த உடனே உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம விளாவியாக பேச போகிறோம். ஸோ வித் அவுட் ஃபர்தர் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே மக்களே, ஆக்சுவலாக வாட்ஸ்அப்னா என்னங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் யூஸ் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். வாட்ஸ்அப் வந்து February 2009 ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்தப்போ வாட்ஸ்அப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1 இயருக்கு மட்டும் ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கப்புறமா நீங்கள் மணி பே பண்ணி தான் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் பல பல விஷயங்கள் வந்துச்சு, பல பல இஷ்யூஸ் வந்துச்சு, ப்ரைவசி இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு, மெசேஜ்லாம் திருடுறாங்க, எங்களுடைய ப்ரொஃபைல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு தடவை வாட்ஸ்அப் ஹேக் கூட ஆச்சு. ஸோ இப்படிலாம் பல விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமா வாட்ஸ்அப் ஒரு சாலிடான ஒரு என்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதுதான் என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்றது. ஸோ இது வந்து நீங்கள் பேசுகிறவருக்கும் மெசேஜ் ரிசீவ் ஆகிறவருக்கும் நடுவில் அந்த ஒரு என்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இதை யாராலையும் பார்க்க முடியாது, கவர்மெண்டால் கூட இதை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு என்கிரிப்ஷன் போட்டிருந்தாங்க. இது வந்து எல்லாராலையுமே பாராட்டப்பட்டுச்சு, வேற லெவல் சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயம் நடந்துச்சு. 2014 அதே ஃபெப்ரவரியில் ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப்பை அக்வயர் பண்ணிட்டாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டாங்கோ அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ரொம்ப வருத்தத்தை அளிக்கக்கூடிய விஷயங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இனிமேல் வாட்ஸ்அப்போடைய ப்ரைவசி எப்படி இருக்க போகுது, இந்தமாதிரி வாட்ஸ்அப் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறையா கொஷின்ஸ்லாம் வந்துச்சு. ஃபேஸ்புக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது வாட்ஸ்அப்பை நாங்கள் வாங்கி மட்டும் தான் வச்சுருக்கோம், அதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸும் வரப்போகிறது இல்லை. ஸோ வாட்ஸ்அப்பை நாங்கள் இண்டிபெண்டாக விட போகிறோம், வாட்ஸ்அப் எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தான் இருக்க போகுது, ஃபேஸ்புக் தனியாக இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பீப்புள் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, ஓகே சூப்பர், இனிமேல் நல்லா தான் அப்படியே தான் இருக்கும், வேறு எந்த சேஞ்சஸுமே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய நியூஸ் வந்துச்சு இடையில. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இனிமேல் வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் வரப்போகுது, மெசேஜஸ் மணிக்கே இருக்க போகிற ஆட்ஸ் வரப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பல லீக்ஸ் வந்துச்சு. அது உண்மையாக இன்ன வரைக்கும் எந்தமே கன்ஃபார்ம் ஆகலை. பட் இப்போது என்னாச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு 3 to 4 months ஃபேஸ்புக் வந்து அதனுடைய எல்லா பிளாட்ஃபார்மையும் இணைச்சி ஒரு சிங்கிள் ஒரு அப்ளிகேஷனாக மாற்ற போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிருச்சு. ஸோ அதனுடைய ப்ராசஸ் ஆகவே ஃபேஸ்புக் மெசஞ்சர் சரி, ஃபேஸ்புக் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, ஸோ இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீ வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஸ்டோரி போட்ட உடனே உங்களுக்கு கீழே ஒன்று காட்டும், ஆட் டு ஃபேஸ்புக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பாப்பப் ஆச்சு. இது எல்லாத்தையுமே பாப்பப் ஆயிருக்குது அட் அ டைமில். ஸோ அந்த பாப்பப் என்ன சொல்லிச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய புது பாலிசி அண்ட் டேர்ம்ஸை நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம், ஸோ இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் கூட போகலாமலா, நாட்டினா கூட கொடுக்கலாமலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நீ அக்செப்ட் பண்ணலாட்டி உங்களால் அந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாமல் கூட போக முடியும் அப்படின்றது ஒரு நியூஸ் வந்துருக்குது. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாட்டி வாட்ஸ்அப் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண கூட சான்ஸ் இருக்குது, நீ இனிமேல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வந்துருக்குது. இது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் கொண்டு வர்றதுக்காக அடுத்த கட்ட ஸ்டெப்பாக கூட இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் அதில் என்ன நோட்டிஃபிகேஷன், என்ன பாலிசி டேர்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து நாங்கள் ஃபேஸ்புக் கிட்ட எங்களுடைய உங்களுடைய டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு புது அப்டேட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய கம்பெனி வந்து ஃபேஸ்புக், நாங்களும் ஃபேஸ்புக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறோம் அப்படிங்கிறத புது அப்டேட் நாங்கள் போட போகிறோம். ஸோ எங்களுடைய கம்பெனி ஃபேஸ்புக், அது இன்டெகிரேஷன் வரப்போகுது, புது புது இன்டெகிரேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ அதனுடைய எல்லா டேர்ம்ஸும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஃபேஸ்புக் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. ஸோ இப்போது இதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, வாட்ஸ்அப் வந்து எந்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணாங்கிறது இதுக்கு முன்னாடி தான் ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ். ஸோ புதுசாக வரப்போகிற டேர்ம்ஸ் என்ன, டேட்டாஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றது, மே கலெக்ட் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டேட்டாவை வச்சு ஃபேஸ்புக் ஃபியூச்சரில் ஆட் கொடுக்கலாம், உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே ஆட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நியூ இன்ஃபர்மேஷன். ஸோ வாட்ஸ்அப்பில் என்னடா எங்கள் டேட்டா இருக்க போகுது, எங்களுடைய டேட்டா என்ன அவ்வளோவா என்ன இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்னென்ன டேட்டா இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், அதுக்கப்புறமா சில இம்பார்ட்டன்ட் பிக்சர்ஸ் கூட இருக்கலாம் வாட்ஸ்அப்பில். ஸோ அது எவ்வளோ கலெக்ட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, பட் ஆப்வியஸ்லி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கண்டிப்பாக அதில் இருந்துடும். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு.
அடுத்த விஷயம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் அதர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ யூபிஐ கூட வரப்போகுது. ஸோ இது இதுவும் ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷனாக அதை எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட்ஸ். ஸோ மற்றவங்க நம்பர்ஸ் மற்றவங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸையும் உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து எடுக்க முடியும். அடுத்த விஷயம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். ஸோ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எவ்வளோ ப்ரிசைஸாக எடுக்க முடியுங்கிறத நம்ம வாட்ஸ்அப் தெரியும். ஏன்னா நம்ம லைவ் ஷேரிங்லாம் ஷேர் பண்ணியிருப்போம் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ லைவ் ஷேரிங்கில் எவ்வளோ பின் பாயிண்ட்டாக நம்மளுடைய லொக்கேஷன் வந்து தெரியும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணி நிறையா ஆட்ஸ் கொடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃபோ நம்மளுடைய பர்சனல் இன்ஃபோ வந்து வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நிறையா ஆட்ஸ் நம்மளுக்கு வந்து பர்சனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். நமக்கு பிடிக்கிற மணிக்கு ஆட்ஸை வாட்ஸ்அப்னால கொடுக்க முடியும். ஸோ இது வர ஆரம்பிச்சிச்சுன்னா கூகுளை காட்டிலும் ஃபேஸ்புக் வந்து பயங்கர பவராக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன ஒன்றே வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகணும், இல்லைனா கொடுக்குற டேர்ம்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஆட்ஸ் பார்த்துருக்கணும். அப்படி இல்லையா மற்ற இதுக்கு சுவிட்ச் பண்ணணும். லைக் டெலகிராம் இருக்குது, சிக்னல் மெசஞ்சர்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதுக்கே சுவிட்ச் ஆகி போகலாம். டெலகிராம்லேயும் ஆட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபோ. ஸோ ஜஸ்ட் டு சே டெலகிராம்லேயும் ஆட்ஸ் வரப்போகுதுங்கிறது அந்த கம்பெனி வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து சேனல்ஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ சிக்னல் மெசஞ்சர் இப்போ அது ஒன்று தான் தனியாக இருக்குது. ஸோ அதுக்கு கூட நீங்கள் சுவிச் பண்ணிக்கலாம் அப்படின்றதா ஒன்று. பட் நிதர்சனமான உண்மை என்னென்னா இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் யூஸ் வாட்ஸ்அப். ஸோ அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை, அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். இன்டர்நெட்டில் ஒரு சேயிங் இருக்குது ஆக்சுவலாக, தேர் இஸ் நத்திங் ஃப்ரீ அபவுட் இன்டர்நெட், எவ்ரி திங் இஸ் பெய்ட் எய்தர் த்ரூ மணி ஆர் யுவர் டேட்டா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்டர்நெட்டில் இணையத்தில் எந்த ஒரு விஷயமே இலவசம் கிடையாது. ஒன்று நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும், இல்லைனா உங்களுடைய டேட்டாவை கொடுத்து வாங்கணும் அப்படின்றதான் உண்மை. கூகுள் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் யாருமே உங்களுக்கு சும்மா வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய டெவலப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்குது. ஸோ ஒன்று அவங்க காசாக வாங்கிப்பாங்க, லைக் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளினுடைய அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அந்த மாதிரிக்கு, இல்லை அவங்க டேட்டாவை வாங்கிப்பாங்க அவங்களுக்கு ஆட்ஸ் காட்டுறதுக்காக. ஸோ இதுதான் உண்மை. வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணி போகிறீங்களா இல்லையா அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ, நம்பராக பிடிச்சிக்கலாம், லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ராவல் ஃப்ரம் தி பீல் தமிழ் டாடா ஆஃபீஸியும் டேக் கேர். Young, and I didn't understand that you